உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். இந்த அற்புதமான தருணத்தில் உலகெங்கும் இருந்து கொண்டு இந்த வள்ளிடி ஜோதிடம் யூடியூப்பை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும், அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும். இன்றைய தினம் நாம என்ன பார்க்க போறோம்னா, கடக ராசியினுடைய உறவுகளும், அதாவது வந்து தாய் வழி உறவு, அப்பா வழி உறவு, கணவன் வழி உறவு, கணவனோட வழி உறவு அல்லது மனைவியோட உறவுகள், இந்த உறவுகளால் சில நேரங்கள்ல நிறைய பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க. இதற்கான காரணம் நிறைய நம்ம பார்க்க முடியும். கடகத்திற்கு உறவுகளே பிரச்சனையா, அல்லது உறவுகளால் பிரச்சனையா, அல்லது இவர்கள் தான் உறவுகளுக்கு பிரச்சனையா? பல கண்ணோட்டத்தில் பார்க்கிற போது கடகம் ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு நான்காம் இடம், நம்ம எல்லாரும் பார்த்த விஷயம்தான், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நான்காம் இடத்தை என்ன சொல்லுது, சுகபோகமான வாழ்க்கையை சொல்லுது. அது பலகால் ராசி, வண்டி பாகனம் இடம் பொருள் சொத்து சுகம் எல்லாத்தையுமே அனுபவிக்கக்கூடிய ராசி, மன சஞ்சலம் உள்ள ராசி, மன வருத்தங்கள் உள்ள ராசியும் கூட. கற்பனை வளத்தால் தன்னை மெருகூட்டிக் கொள்ளக்கூடிய ராசி, சில விஷயங்களை பலமாக எடுத்து சொல்லக்கூடிய ராசி. இந்த கடகத்திற்கு எந்த அளவிற்கு உறவுகளால் நண்பர்களால் பிரச்சனை வருகிறது? இந்த கடகம் எல்லாவற்றையும் சீர்தூக்கி பார்க்கும், தன்னை மேல்நோக்கி கொண்டு போவதற்காக பல வழிகளிலே அதனுடைய வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடியதுதான் இந்த கடகராசி. நீங்க கடகத்திற்கு இரண்டாம் இடம் யார், சூரிய பகவான். கடகராசி கடக லக்கணத்தில் பிறந்தவங்க சூரியன் உச்சம் பெற்றிருந்தால் ஒரு 30-35 வயதிற்கு மேல் அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய உயரத்தை எட்டும். ஏன்னா இரண்டாம் இடத்துடைய அதிபதி சூரியன். இவர்களுக்கு கோபம் கூட பிறந்ததுதான். ஏன்னா இரண்டாம் இடத்துடைய அதிபதியே தனம் வாக்கு கல்வி குடும்பம் சூரிய பகவானா வருவதனால தனக்கென்று ஒரு மரியாதை, தனக்கென்று ஒரு மதிப்பு, தனக்கென்று ஒரு கோடு போட்டு வாழக்கூடியவங்க. சரி, இவர்களுக்கு அண்ணன் தம்பிகளால் பிரச்சனை இருக்கிறதா? நீங்க பாத்தீங்கன்னா கடகத்திற்கு மூன்றாம் இடம் கன்னி, காலபுருஷனுக்கு ஆறாம் இடமாக வரும். இந்த கடகராசி கடக லக்கணக்காரங்களுக்கு கூட பிறந்த தம்பியை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த கூட பிறந்த தம்பிக்கு இந்த கடக லக்கணம், கடகராசியில் பிறந்தவர்களுக்கு தம்பியோ தங்கையோ தன்னோட உடன் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இவர்கள் செய்வது ஏதோ தவறு இருப்பது போன்ற ஒரு நோக்கமே இவர்களுக்கு ஏற்படும். அதனால இவர்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்கு ஏதாவது ஒரு வகையில். சரி, கடகராசிக்கு நான்காம் இடமா எது வருது, துலாம் ராசி சுக்கரனா வர்றாங்க. கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு அம்மாவை பிடிக்கும், ஆனால் அம்மா ஏதோ நமக்கு சரியாக செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அவங்க ஏதோ ஒரு விஷயத்த, நமக்கு செய்யக்கூடிய விஷயத்தை சரியா செய்யலையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை அவர்களுக்கு உணர்த்துகிறது. அப்படியே கடகத்திற்கு ஏழாம் இடம் என்று சொல்வதை பார்த்தோம்னா கணவனை பற்றி சொல்லும். அந்த ஏழாம் இடத்துடைய அதிபதி சனியாக வருவதனால, எட்டாம் இடத்தினுடைய அதிபதியும் சனீஸ்வர பகவானால் வருவதனால, தன்னுடைய கணவன், தன்னுடைய கணவன் வழியை சேர்ந்தவர்கள் தன்னை ஏமாற்றுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை இந்த கடகராசிக்கு ஏற்படுத்திடும். ஏன்னா சனிக்கு சந்திரனுக்கு பிடிக்காது. அவர்கள் எப்படியோ ஒரு நல்ல விஷயங்களை சரியாக கொண்டு வந்தாலும் கூட
அது நமக்கு தவறான நோக்கத்தில் அவர்கள் செயல்படுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்தையும் தோற்றத்தையும் ஏற்படுத்தி அந்த அவர்களுக்குள்ளேயும் சின்ன சின்ன வருத்தங்களை இவர்களுக்கு கொண்டு வந்துருது. சரி, அப்போ ஏழாம் இடம் கடகத்திற்கு மகர ராசி என்றால் எட்டாம் இடம் கடகத்திற்கு கும்பராசி, ஒன்பதாம் இடம் குரு. அப்பாவை இவர்களுக்கு ரொம்ப பிடிக்குதா, ஒரு வகையில இந்த குருவும் சந்திரனும் பார்வை செய்தாலோ அல்லது கேந்திரத்தில் இருந்தாலோ பிடிவாத குணம் இருக்கு. எங்க அப்பா வந்து எனக்கு எல்லாமே செய்வாங்க. ஏன்னா இதுல ஒரு விஷயம் என்னன்னா, கடகராசிக்காரவங்களுக்கு அவங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும், தன்னுடைய மகனாக இருந்தாலும் மகளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில அவர்களுக்கு சில விஷயங்களை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. நல்ல விஷயங்களை செய்யத்தான் செய்வாங்க, ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. ஏன்னா இந்த ஒன்பதாம் இடத்தினுடைய அதிபதி இவர்களுக்கு மீனமாக வருவதனால அந்த குரு என்பவர் எந்த வகையிலாவது இந்த கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு ஒரு நன்மையை செய்வதற்காக பல கோணத்திலே முயற்சி செய்வார், அப்பாவாக இருக்கக்கூடியவர். ஆனால் இந்த கடகராசி கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அப்பாவும் நமக்கு சரியாக செய்யல. ஏன்னா இந்த சந்திரனாக அந்த லக்கணத்தினுடைய அதிபதி ராசியினுடைய அதிபதி வருவதனால யார் மேலையும் சரியான நம்பிக்கை வராது. ஒரு குறிப்பிட்ட நாள் அவர்கள் நமக்கு நெருங்கியவர்கள் நம்ம மேல பாசமா இருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய மனசு, சின்ன ஒரு தவறுதல் நடந்து விட்டால் கூட அவர்கள் நமக்கு ஆப்போசிட்டாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைவுகளை ஏற்படுத்தியிருது. பதினோராம் இடம் தான் இந்த கடகராசிக்கு மூத்தவர்கள், நம்முடைய அண்ணன் அக்கா. இப்ப இந்த மூத்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரு, நம்முடைய அக்கா அண்ணன் அதானே. இந்த கடகராசிக்கு மூத்தவர்கள் சொல்லக்கூடிய வகையில அது சுக்கிரனா வருவதனால இவர்களுக்கு சில நேரங்கள்ல பகைகளை ஏற்படுத்துது. இந்த கடகராசியை சேர்ந்தவர்கள் தன் அக்காவுக்கோ அண்ணனுக்கோ எதுவும் செய்யல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வருது. அப்படி இல்லாவிட்டால் கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு அண்ணன் அக்காவாக பிறந்தவர்கள் இவர்களை விரோதியாக பார்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு வருது. இன்னும் சொல்ல போனால் அந்த பனோராம் இடத்துடைய அதிபதி சுக்கிரன் சந்திரன் சாரம் பற்று அந்த பனோராம் இடம் நம்முடைய அக்கா அக்கா வீட்டுக்காரரு அவர்கள் நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற போது நம் கணவன் வழியிலிருந்து அதற்கு எதிர்ப்பு பிரச்சனைகள் வருது. இப்படி எதையாவது தாண்டுவதற்கு தாண்டுவதற்கு தாண்டுவதற்குன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் தாண்டி தாண்டி நம்ம சில விஷயங்களை மேற்கொள்ளுகிற போது மன அழுத்தத்திற்கு நாம் ஆளாக வேண்டியிருக்கிறது. சில நேரங்களில் கண்ணீர் விட்டு அழுகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. சரி, இந்த உறவுகளை எல்லாம் அணைத்துக் கொள்ளலாம் அரவணைத்துக் கொள்ளலாம் என்று தன்னால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்தால் கூட சில நேரங்களில் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் காயப்படுத்துவதை போல இருக்கிறது. அது கணவன் வழியாக இருந்தாலும் சரி, நம்முடைய அப்பா அம்மா வழிகளாக இருந்தாலும் சரி, நம்மோடு உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கெல்லாம் நாம் நல்ல விஷயங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அவர்கள் நம்மை வேறு மாறாக பார்க்கிறார்கள், ஏதோ ஒரு எண்ணத்தில் நம்மளை திட்டுகிறார்கள் பேசுகிறார்கள், உறவுகளே இப்படித்தான் அப்படின்ட்டு எந்த உறவுலையும் நிலையா நிக்க முடியல. கொஞ்ச நாள் பாத்தீங்கன்னா அக்கா தங்கச்சியோட நிலையா கொஞ்ச நாளைக்கு நிப்பாங்க. இன்னும் சில நாட்கள் தள்ளிய பிறகு தன்னுடைய மனைவி வழி உறவுகளோட இதுதான் சரியா இருக்கு, இவங்கதான் நம்ம மேல பாசமா இருக்காங்க அப்படின்னு அங்கிட்டு கொஞ்ச நாள் இருப்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா இவங்களுமே நம்மளை ஏமாத்துறாங்க, இந்த உறவுகள் நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு நம்ம பழகின பழக்க வழக்க நண்பர்கள் தான் சரி அப்படின்னு நண்பர்களோட கொஞ்ச நாள் ஜாலியா பயணிப்பாங்க. அப்ப எந்த உறவுகளோடும் கடைசி வரை நிலையாக பயணிக்க இந்த கடகராசிக்கான வாய்ப்புகள் அமைவதில்லை. கடக லக்கணமாக இருந்தாலும் சரி, கடகராசியாக இருந்தாலும் சரி. அப்ப இந்த உறவுகளாலே நாம் உதாசீனப்படுத்தப்படுகிறோம் அப்படிங்கிற நிலைப்பாடும் அவர்களுக்கு வருது.
ஏதோ ஒரு விஷயத்தை அவசரப்பட்டு பேசிவிட்டு அவசரத்தில் சொல்லிவிட்டோம், அதற்காக இந்த உறவுகள் எல்லாம் நம்மை தூக்கி வீசுகிறதா அப்படின்னு கூட சில சமயங்களில் தனிமையில புலம்ப வேண்டியிருக்கு. இதையும் தாண்டி நாம் வெற்றி அடைந்து மேலே போகிற போது நம்மை பார்த்து இந்த உறவுகளும் நட்புகளும் திமிர் பிடித்தவர், மிகப்பெரிய தற்பெருமைக்காரர், ஆணவம் பிடித்தவர் அப்படின்னு சொல்லி அவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளும் நம்மை நோக்கி வருது. இதையும் சில காலம் நாம் கடந்து போவதற்காக நிறைய மனதளவில் உடலளவில் சில பாதிப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கிறது. இதையெல்லாம் நாம் சரியாக கொண்டு போக வேண்டும் என்றால், சரியான நிலையிலே நம் பயணம் இருக்க வேண்டும் என்றால், இதை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், மனமது செம்மையானால் மந்திரம் தேவையில்லை. இதைத்தான் நான் அடிக்கடி சொல்வேன், மனசை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். இந்த கடகராசியை சேர்ந்தவர்கள் ஒரே ஒரு நிலைப்பாடோடு இருக்க வேண்டியதற்கான கடமை இருக்கிறது, இல்லைன்னா மன குழப்பவாதியா நம்மளாக்கிடுவாங்க. முடிந்தவரை பவர்ணமி வழிபாடே உங்களுடைய வாழ்க்கையை பிரகாசமாக வைக்கும். பவர்ணமி என்று பவர்ணமி என்று தாங்கள் ஏதாவது ஒரு பெண் தெய்வ ஆலயங்களுக்கு சென்று அர்ச்சனை செய்வது சிறப்பு. அல்லது நம் வீட்டிலேயே பவர்ணமி நிலவை பார்த்து வணங்குவது இன்னும் சிறப்பு. இப்படி உங்கள் கடகராசிக்கு இப்போது எட்டாம் இடத்திலே குரு மறைந்திருப்பதனால கண்டிப்பா அடுத்தவர்களுக்காக தாங்கள் எந்த ஜாமீனும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. உடல் ஆரோக்கியத்தை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள். வயிறு சம்பந்தப்பட்ட கேஸ்டவல் மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, அடிக்கடி அதையும் கவனமா பார்த்துக்கோங்க. கால் வலிக்கும், நரம்புகளை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும், அடிக்கடி பச்சை பாசி பயற உணவுல சேர்த்துக்கங்க, வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள், ரொம்ப சிறப்பா இருக்கும். நன்றி நண்பர்களே. பால்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம். என்றும் அன்புடன் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் தனசேகரன். கண்டிப்பா அந்த வீடியோவை புதிதாக பார்க்கக்கூடியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட்ல பதிவிடுங்க. நன்றி.